சுவாமியே சரணம் ஐயப்பா. கேரளாவின் மேற்கு மலை தொடர்களில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள புண்ணிய தலம் தான் சபரிமலை. மகிஷி என்னும் அசுரபலம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலைன்னு கூறப்படுது. 18 மலைக்கு இடையே தான் இந்த சபரிமலை அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 50 மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணத்தை மேற்கொண்டு வராங்க. கார்த்திகை மாதம் தொடக்கத்திலே பெரும்பாலுமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் எடுக்க தொடங்குறாங்க. ஒரு மண்டலம் கடும் விரதத்திற்கு பின் இருமுடி கட்டி சபரிமலைக்கு புனித பயணத்தை மேற்கொள்றாங்க. சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க 18 படிகளை கடந்து நம் ஐயப்பனை தரிசனம் செய்கிறோம். அந்த 18 படிகளின் தத்துவம் என்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 18 எண்ணுக்கு தனி வரலாற்று சிறப்பு உண்டுங்க. பாரத போர் நடைபெற்றது 18 நாட்கள், ராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள், தேவாசுர போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள் என 18 எண்ணிக்கை பல சிறப்பு இருக்கு. அது போலவே மிகவும் சிறப்பு பெற்றது சபரிமலையின் 18 படிகள். 18 படிக்கு பல சிறப்பு தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. நம் முதலாவதாக 18 படியின் யோகங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் படி விசாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்த்துகிறது. 2 படி சாங்கிய யோகம். பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. 3 படி கர்ம யோகம். உபதேசம் மட்டும் போதாது, மனப்பக்குவம் அடைய வேண்டும். அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை 3 படி உணர்த்துகிறது. 4 படி ஞான யோகம். பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது. 5 படி சந்நியாச யோகம். நான் எனது என்ற சிந்தனையின்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது. 6 படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் மிகவும் இன்றியமையாதது. ஐப்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இவை இழுத்து இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட 5 புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டுவதே 6 படியின் சிறப்பு. 7 படி ஞான விஞ்ஞான யோகம். அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணரவிப்பதே இந்த 7 படியின் சிறப்பாகும். 8 படி அச்சர பிரம்ம யோகம். எப்போதும் இறை சிந்தனையால் மூழ்கி வேறு சிந்தனைகளற்று இருப்பதே 8 படியின் சிறப்பாகும். 9 படி ராஜவித்யா யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை, உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பதே இந்த 9 படியின் சிறப்பாகும். 10 படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வதே இந்த 10 படியின் சிறப்பாகும். 11 படி விஸ்வரூப தரிசன யோகம். உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெருக்குவதே 11 படியின் சிறப்பாகும். 12 படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், வெறுப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடுகள் நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைப்பதே 12 படியின் சிறப்பாகும். 13 படி சேசாஸ்திர விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் இறைவனை வைத்திருந்து அவ்வுயிர்களையும் இயக்குகிறார் என்ற உண்மை நிலையை உணர வைப்பதே 13 படியின் சிறப்பாகும். 14 படி குணத்திரிய விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை கலைத்து இறையருளுக்கு பாத்திரமாவதே 14 படியின் சிறப்பாகும். 15 படி புருஷோத்தம யோகம். தீய குணங்களை விட்டொழித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தேவம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுவதே இந்த 15 படியின் சிறப்பாகும். 16 படி தெய்வ சுர சம்பத் விபாக யோகம். இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்கள் என்ற உண்மை நிலையை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுவதே இந்த 16 படியின் சிறப்பாகும். 17 படி சரதாத்ரேய விபாக யோகம். சர்வமும் பிரம்ம மையம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுவதே இந்த 17 படியின் சிறப்பாக அமைந்துள்ளது. 18 படி மோட்ச சந்நியாச யோகம். 18 படிகளையும் படிப்படியாக அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரை காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொலியாய் தரிசனம் தந்து நமது வாழ்விற்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாக அமைந்துள்ளது. இந்த 18 படிகளை ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை கொண்டு உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த 18 கருவிகள் என்னவென்றால் வில், வால், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசே, குந்தம், ஈட்டி, கைவாள், முந்தடி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஆலம், மலு, முசலம் என 18 போர்க்கருவிகளாகவும் குறிக்கப்படுகிறது. மேலும் இந்த 18 படி ஐயப்பனை சுற்றியுள்ள 18 மலைகளையும் குறிக்கிறது. சபரிமலை, பொன்னம்பலமேடு, கவுண்டமலை, நாகமலை, சுந்தரமலை, சிற்றம்பலமேடு, கல்கிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீமாதமலை, தேவர்மலை, நீலக்கல் மலை, தலைப்பாறைமலை, நீலிமலை, கரிமலை, புதுச்சேரி,
அப்பச்சி மேடு, இஞ்சிப்பாறை என 18 மலைகளையும் இந்த 18 படிகள் குறிக்கிறது. இந்த 18 படிக்கு பிரதானமாக சொல்லப்படும் தத்துவங்கள், முதல் 5 படிகள் பஞ்சயத்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன. அடுத்த 8 படிகள், அதாவது 6 முதல் 13 படி வரை அஷ்டராகங்கள் என்று சொல்லப்படுகின்ற காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அகந்தை, பொறாமை ஆகிய 8 குறிப்பிடுகின்றன. அடுத்த 3 படிகள், அதாவது 14 படி முதல் 16 படி வரை முக்குணங்கள் என்று சொல்லப்படுகின்ற சத்துவகுணம், இரஜோகுணம், தமோகுணம் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன. அடுத்த 2 படிகள், அதாவது 17 மற்றும் 18 படிகள் கல்வி மற்றும் அறியாமை ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன. இந்த 18 படிகளை கடந்து ஐயப்பனை தரிசனம் செய்தால் ராஜயோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்க விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு கொண்டாட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சுவாமி ஏசாரணம் ஐயப்பா.